சகோதரி ஸ்டான்சி ரஜினி குமார் அவர்கள் அளித்த தேவ செய்தியை கண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். யாக்கோபு 3:8 வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 3:8, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பொல்லாப்பை நான் எப்படி செய்வது, என் தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை நான் எப்படி செய்வது என்று சொல்லி யோசேப்பு எல்லா சூழ்நிலைகளும் அவனுக்கு சாதகமாய் இல்லாதிருந்த நேரத்திலும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை செய்யாதபடி விலகினான். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 3:8 சொல்லுகிறது, நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஏதாவது நீதிமான் வாயை அடக்குவான் எழுதப்பட்டிருக்கிறதா? பரிசுத்தவான்கள் வாயை மூடுவாங்க எழுதப்பட்டிருக்கிறதா? பிரசங்கிக்கிறவர்கள் வாயை அடக்குவார்கள் எழுதப்பட்டிருக்கிறதா? ஒருத்தரும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது, ஏனென்றால் அது சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததும் பொல்லாங்கு நிறைந்ததுமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாவை குறித்து வேதம் சொல்லுங்கிறது, அதே அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது குதிரைகளை கடிவாளம் போட்டு குதிரையுடைய முழு சரீரத்தையும் அடக்க முடியும். ஒரு கப்பலை, ஒரு சுக்கானை கொண்டு முழு கப்பலை திருப்ப முடியும். ஆனால் ஒரு மனுஷனுடைய நாவையோ அது பொல்லாங்கு நிறைந்த அசுத்தம் நிறைந்ததா இருக்கிறபடினால் இந்த நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது. நாவு அநீதி நிறைந்த உலகம், நாவு பொல்லாங்கானதை பேசுகிறது, இருமாப்பானவைகளை நாவு பேசுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நாவு எப்படிப்பட்டதாம்? யாக்கோபு 3:6 நம்ம வாசிக்க கேட்போம். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நம்முடைய அவயவங்களிலே நாவு சிறிய உறுப்பாய் இருக்கிறது. ஒரு சின்ன நெருப்பு ஒரு பெரிய காட்டை எப்படி கொளுத்துமோ அதே போல நம்முடைய சின்ன நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள், அந்த வாயின் வார்த்தைகள் நம்முடைய ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தக்கூடிய சக்தி எதில் இருக்கிறதா? இந்த நாக்கில் இருக்கிறதா? அல்லேலூயா. அடுத்தவங்க ஆயுள் சக்கரத்தையும் இந்த நாக்கு கொளுத்தும், நம்ம ஆயுள் சக்கரத்தையும் இந்த நாக்கு கொளுத்தும். யோசேப்புடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்த வந்தது போத்திபாருடைய மனைவியின் நாக்கு. அல்லேலூயா. தேவனுக்கு பயந்த மனுஷன், பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன், அடிமையாயிருந்தாலும் தேவனை நோக்கி வாழுகிற இந்த யோசேப்பின் ஆயுள் சக்கரத்தை கொளுத்த ஒரு போத்திபாரின் மனைவியே அந்த இடத்தில் இருந்தாள். காரணம் என்ன? வாயின் வார்த்தையோடு பேசி பேசி, இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி, நீ என்னோடு இப்படி இருக்க கூடாதா, என்னோடு இப்படி செய்யக்கூடாதா, பேசி பேசி அந்த யோசேப்படி ஆயுள் சக்கரத்தை கொளுத்துகிறதா இருந்த பிறகு கூட தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது மனுஷனால் கூடாதது தேவனால் கூட. வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நாவை அடக்க ஒரு மனுஷனால் கூடாது. ஆனால் அதே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனால் எது கூடாததோ அது தேவனால் கூடும். அல்லேலூயா. ஒருவேளை நம்மால் நம்முடைய நாவை அடக்க முடியாவிட்டால் வேதவசன சங்கீதக்காரன் சொல்லுகிறா, நலமானதையும் பேசாதபடி நான் மௌனமாயிருந்தேன். நான் அப்படி இருந்தும் என்னுடைய துக்கம் எனக்கு அதிகரித்தது. தேவப்பிள்ளை நாவை அடக்க முடியாத அநீதி நிறைந்த உலகமா, சின்ன நாக்கு பல்லுக்கு உள்ள நடுவில் ஆண்டவர் பாதுகாப்பா வச்சிருக்கிறார். அப்படி இருந்தும் அந்த நாக்குக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இது அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இது வெறும் நாக்கு அல்ல, இது அநீதி நிறைந்த ஒரு உலகம். அப்ப ஒரு மனுஷன், ஒரு தனி மனுஷனுடைய வாய்க்குள்ள உலகமே இருக்கான். இன்னைக்கு அதே உலகம் தான் நீதிமான்களையும் தொடுகிறது, விசுவாசிகளையும் தொடுகிறது, ஊழியக்காரங்களையும் தொடுகிறது, ஊழியக்காரிகளையும் தொடுகிறது. அது அநீதி நிறைந்த உலகம், அதை அடக்க யாரால முடியவில்லை. ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தக்கூடிய வல்லமை இந்த நாவுக்குள்ள இருக்கிறதா? ஒரு முழு உலகமே ஒரு மனுஷனுடைய வாய்க்குள்ள இருக்கிறதா, நாக்குக்குள்ள இருக்கிறதா, நம்ப முடிகிறதா? இது அநீதி நிறைந்த உலகம் சொல்லி இதற்கு பெயர். இது ஆயுள் சக்கரத்தை கொளுத்துகிறதா இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளை, பொல்லாங்கு என்கிற விஷயம் நாக்குதான். நம்முடைய வாழ்க்கையில பொல்லாப்புக்கு காரணமாயிருப்பது நம்முடைய நாவு. நன்மையும் தீமையும், ஜீவனும் மரணமும் மனுஷனுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு நாவை ஒரு மனுஷன் எதற்கு பயன்படுத்துகிறானோ அந்த நாக்கில தான் அவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய ஆயுள் சக்கரத்தை தானே கொளுத்த முடியும். இன்னொருத்தர் வந்து மன்னனையை விட்டு நம்மளை கொளுத்த வேண்டாம். நம்முடைய நாக்கை நம்மளை கொளுத்தக்கூடிய வல்லமை நிறைந்தது. நம்முடைய நாக்கினால் பொல்லாப்பு செய்தால், நாக்கினால் சபித்தால், நாக்கினால் அவிசுவாச வார்த்தைகளை பேசினால் அந்த நாவு நம்மளை தீமையாய் கொளுத்திவிடும். அல்லேலூயா.
தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாவை கொண்டுதான் தேவனை நாம் துதிக்கிறோம். ஒருவேளை இது பொல்லாங்கு நிறைந்த உலகமாயிருந்தாலும் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது இந்த நாக்கை ஆண்டவர் இதை வச்சுதான் கர்த்தரையே துதிக்க வைக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பிள்ளாங்க நிறைந்த நாக்கா இருந்தாலும் பேசுறதெல்லாம் பேசிடுவோம், வந்து இயேசுவே உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். தேவைக்கில்லாத வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். அடுத்த நேரம் வந்து ஆண்டவரே என் நாவை நீர் பரிசுத்தப்படுத்தும் என்று கேட்கிறோம். அதே நாவில் இருந்து துதித்தல் வருகிறது, ஒரே நாவில் இருந்து சபித்தல் வருகிறது. தேவ பிள்ளைகளின் வசனத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாவு என்கிற அந்த உலகம், நாவு என்கிற பொல்லாப்பில் இருந்து திரும்பும் பொழுது நம்முடைய இருதயத்துக்கு சமாதானம் கிடைக்கும், ஆத்மாவுக்கு சமாதானம் கிடைக்கும். சில நேரத்தில் பேசக்கூடாததை பேசுகிறோம், செய்யக்கூடாததை செய்கிறோம், செய்து சொல்கிறோம் ஆண்டவரே சொல்லி வியாகுலப்படுகிறோம். நான் இப்படி பேசிட்டேனே, துக்கப்படாத ஒருத்தர் கூட கிடையாது. ஆனா ஆண்டு சொல்லுகிறா, உன்னால உன் நாக்கு அடக்க முடியல, ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்ட அந்த நாக்கை கர்த்தர் அடக்குவார். அல்லேலூயா. நம்முடைய நாக்கை கர்த்தர் அடக்குவார், ஏன்னா நம்மளால அதை அடக்க முடியல. ஒரு குதிரைக்கு ஒரு கடிவாளத்தை ஆண்டவர் போடுகிறார், ஒரு கப்பலுக்கு ஒரு சுக்கானை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆனா நம்முடைய நாக்கு ஆண்டவர் கடிவாளம் போட்டு அதையும் அடக்கி வைக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. பொல்லாங்கு கொளுத்த பார்த்தது, ஆனா யோசேப்போ எந்த வார்த்தைய சொன்னா அடுத்த வார்த்தைய சொல்லி அந்த தீயை அணைக்கிறான் யோசேப்பு. அல்லேலூயா. ஒரு தீ போத்திபாரின் மனைவியின் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது நாக்கு மூலமாக. நீ என்னோட பாவம் செய், இந்த வீட்டுக்குள்ள யாரும் கிடையாது, எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கிறது, என்னோடு வர முடியுமா, நீ ஐஸ்வர்யம் உள்ளவன் அல்லவா. ஒரு தீ நாக்கு வழியாய் பற்றி இருக்கும் பொழுது அடுத்து அதே யோசேப்பு தன் நாக்கை பயன்படுத்தி எரிகிற அந்த தீயை அணைக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். சொல்லுகிறார், இத்தனை பெரிய பொல்லாப்பை நான் செய்து என்னை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஒரே வார்த்தையில தீ அணைஞ்சிருச்சு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாய் நமக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை என்கிற தீயை அனுப்பி நம்முடைய ஆயுள் சக்கரத்தை சத்துரு கொளுத்த ஒரு மனுஷனை பயன்படுத்தும் பொழுது ஆயுள் சக்கரத்தை வாழ வைக்கிற தேவனுடைய வசனத்தை நம்முடைய வாயிலே பேசும் பொழுது, கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, ஆராதிக்கிற தெய்வத்தின் நாமத்தை உயர்த்தும் பொழுது, என் தேவன், என் தேவன், என் ஆண்டவர், நான் அவரை எப்படி காயப்படுத்துவேன், நான் எப்படி அவரை துக்கப்படுத்துவேன், என் ஆண்டவருக்கு விரோதமாய் இந்த பொல்லாங்கை நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாப்பு என்கிற தீ நம்முடைய வார்த்தையினால் அப்படியே அணைந்து விடுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை இதை மீறினால், ஒருவேளை யோசேப்பு அந்த நாட்கள் மீறி இருந்தன்னு சொன்னா அந்த தீ அவனை கொளுத்தி அவனுடைய ஆயுள் சக்கரத்தையே அழிச்சிருக்கும். ஆனா யோசேப்பு என்ன செய்தான், ஆண்டவரை நம்பி கர்த்தரை உயர்த்தினான். ஒரு துன்பம், ஒரு பாவம் எந்த இடத்திலும் வராத மனுஷங்க கிடையாது. ஆனா அந்த இடத்தில் நின்று கொண்டு என் தேவன் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க. நம்முடைய ராஜாதி ராஜா தேவன் என்கிற ஒரு வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. உபாகமம் 10:18 வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் என்ன செய்கிறார், திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிற தேவன். அப்ப நம்ம இருக்கிற இடத்துல தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவராகிய தேவன், யோசேப்பே ஒரு திக்கற்ற மனுஷன், சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, பெற்றெடுத்த தகப்பன் தாய் கிடையாது, அனாதை அவிக்கப்பட்டவன், அனாதையாயிருந்தவன், திக்கற்றவன். ஆனால் தேவனை யோசேப்பு உயர்த்தின உடனே அந்த உயர்த்தப்பட்ட தேவன் இறங்கி வந்து அந்த கொளுத்துகிற தீயை அணைத்து என் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை காப்பாற்றினார். ஆனால் இந்த சபையில் இருக்கிற திக்கச்சலனமே இருக்கிற உங்களை ஆண்டவர் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பொல்லாப்பு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரம் வரும், வியாகுலம் வரும். ஆனால் திக்கச்ச உனக்கோ தேவன் சமாதானத்தை கொடுத்து உயர்த்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் திக்கற்றவர்களுக்கு தேவன், நம்முடைய ஆண்டவர் விதவைகளுக்கு தேவன். காரணம், ஒரு திக்கற்று இருப்பதை ஆண்டவர் பார்க்கிறபடினால் வேதவசனம் சொல்லுகிறது. உடனே யோசேப்பு என் தேவன் என்கிற வார்த்தை அங்க வச்ச உடனே அதை எதிர்க்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் கொடுத்தா, என்ன ஆலோசனை ஆண்டவர் கொடுத்தா, தன்னுடைய மேல் வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடக்கூடிய பலனை கொடுத்தா. இன்னைக்கு இந்த சில நேரம் நம்மளால ஓட முடியல, சில பாவத்தை நம்மளால ஜெயிக்க முடியல, ஓவர் கம் பண்ண முடியல, போராட்டத்துல இருக்கிறோம். ஆண்டவரே பொல்லாப்பு வந்து விட்டதே. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, தேவனை உயர்த்துங்க, அவர் அங்கு இறங்கி வருவா. நம்முடைய ராஜாவை உயர்த்துங்க, அவர் அங்கு இறங்கி வருவா. காரணம், தேவ பிள்ளைகள், அவள் பொல்லாப்பு செய்தால் அவளுக்கே வியாகுலத்தை ஆண்டவர் அனுப்பினா. என்ன வியாகுலம்? அதே எகிப்தில பஞ்சத்தை ஆண்டவர் அனுப்பினா. தேவனுடைய பிள்ளைகளே, அவள் யோசேப்பை கெடுக்க பார்த்தால், ஆனால் போத்திபார் அவளை பிடித்து சிறையில் அடைத்தான். ஆனால் அதே இடத்திலே ஆண்டவர் அவள் செய்த பொல்லாப்புக்கு ஏற்றபடி அதே தேசத்திலே 7 ஆண்டு பஞ்சத்தை அனுப்பினா. அல்லேலூயா.
ஒரு யோசேப்பை நொறுக்கலாம், ஒரு நிரபராதிய வேதனைப்படுத்தலாம், ஒரு குற்றமற்றவனை இந்த உலகம் வேதனைப்படுத்தலாம். அந்த ஒருவனுக்காய ஆண்டவர் முழு எகிப்தையே முழு தேசத்துக்குள்ள 7 வருஷம் பஞ்சம். அல்லேலூயா. பஞ்சம் தீரணும்னா எந்த முகாந்தரத்தினாலே யோசேப்பை சிறைச்சாலைக்குள்ள போட்டானோ போட்டவன் சிறைச்சாலிலிருந்து வெளியே வரணும். அல்லேலூயா. தேவன் தேவனை உயர்த்துகிற ஒருத்தர் சிறைச்சாலையில் இருந்தாலும் என் கர்த்தர் அவங்களை வெளியே கொண்டு வந்து அவங்கள் மூலமா தேசத்தின் பஞ்சத்தை நீக்குவா. உங்க சிறையிருப்பை திருப்பாம உலகத்தின் பஞ்சம் தீராது சகோதரனே. உங்க சிறையிருப்பு திரும்பாம ஊரனுடைய பஞ்சம் தீராது. உங்க பஞ்சம் என்னைக்கு தீருமோ அன்னைக்கு தான் எகிப்தின் பஞ்சம் தீரும். அல்லேலூயா. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஜெபிக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் அநீதி இல்லை, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. பரிதானம் நம் தேவனிடத்திலே செல்லாது. பரிதானம் நம்முடைய தேவன் வாங்கவே மாட்டார். நடுவில் ஆண்டவர் வருவார் மகளே உனக்காக, சகோதரனே உனக்காக நடுவில் அவர் நிற்பார். உன்னை யார் யான் ஏமாத்த நினைச்சாலும் ஆண்டவர் விடமாட்டார். நீ செய்ததுக்குள்ள கூலி உனக்கு கிடைக்கும், அந்நியன் செய்ததுக்கு அவனுக்கு அந்த கூலி கிடைக்கும். ஒரே சபைக்குள்ள இருந்தாலும் சகோதரி நீ அநியாயம் செய்தா அந்த கூலி உனக்கு வரும். நீ நன்மை செய்த அந்த நன்மையின் பலன் உனக்கு வரும். என் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நல்ல செய்தி வரும், நல்ல செய்தி வரும். நீ மறக்காத, அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் அநீதி உள்ளவர் அல்ல, பரிதான வாங்குகிறவர் அல்ல. அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. நீ செய்ததை அவர் மறக்க மாட்டார், நீ செய்ததை மறக்க மாட்டார். பதில் வருகிறது பெற்றுக்கொள், பதில் வருகிறது சபையை பெற்றுக்கொள், ஆசீர்வாதம் வருகிறது பெற்றுக்கொள், வழி திறக்கிறதை பெற்றுக்கொள். ஒரு திறந்த வாசலை கத்த வைக்கிறார், திறந்த வாசலை வைக்கிறார். கட்டுகள் உடைக்கப்படுகிறது. இனி நீ கட்டப்பட்டவன் அல்ல, இனி நீ தரித்திரன் அல்ல, இனி நீ சிறுமைப்பட்டவன் அல்ல. பட்சபாதம் இல்லாத தேவன் நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார். உங்களுடைய பக்கம் ஜெயித்திருப்பதை காண்பீர்கள். கர்த்தர் தோல்விக்கு உங்களை அனுமதிக்க மாட்டார். வாசலை திறக்கிறார் கர்த்தர், நடுவில் நிற்கிறார் கர்த்தர், பேசுகிறார் கர்த்தர், செயல்படுகிறார் கர்த்தர். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் பட்சபாதம் அவரிடத்தில் இல்லை. பட்சபாதம் என் இயேசுவிடத்தில் இல்லை. பட்சபாதம் பிதாவினிடத்தில் இல்லை. பட்சபாதம் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனிடத்தில் இல்லை. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரி கடமையை மட்டும் செய்தேன். உங்க நாம மகிமடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி சகோதரர் எஃப் ரஜினிகுமார். இயேசு கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் ஊழியங்கள், ஜபமலை, படந்த பாறை, மார்த்தாண்டம், குமரி மாவட்டம். கைபேசி எண் 9486524447 மற்றும் 9486215432. விசிட்டர்ஸ் www.jesusliberates.org. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.